ஓம் சாய்ராம். என் அன்பு குழந்தையே, இன்று உனக்கு அருமையான நாள் தங்கமே. உன் மனதை மகிழ்விக்கக்கூடிய நாள் தங்கமே. உன் மனதை புண்படுத்தியவர்கள் உன்னிடம் மன்றாடி வந்து மன்னிப்பு கேட்கப் போகிறார்கள். உன்னை காயப்படுத்தியவர்கள், உன்னை கஷ்டப்படுத்தியவர்கள் உன் முன்னே வந்து மன்னிப்பு கேட்கப் போகிறார்கள். அதற்கான நேரம் வந்துவிட்டது தங்கமே. உன்னை வாழ வைத்தவர் முன் இனி நான் எழ வைக்கப் போகிறேன், அழ வைத்தவர் முன் வாழ வைக்கப் போகிறேன் தங்கமே. நிச்சயமாக அழ வைத்தவர்கள் இன்று வருந்த போகிறார்கள். வருத்தப்படும்படி, அவர்கள் வருத்தப்படும்படி இன்று அவர்களுக்கு நிகழ்வு நடக்கப் போகிறது. உன் அருமை அவர்களுக்கு தெரியப் போகிறது. தங்கமே, நீ எதிர்பார்த்திருந்த முடிவை இன்று தரப்போகிறேன். கிடைக்குமா என்று கேட்காதே, கிடைக்கும் என்று நம்பு. நம்பிக்கையோடு என்னிடம் கேள், பொறுமையாக இரு, அனைத்தையும் நான் பார்த்துக் கொள்கிறேன். இதுவரை உன்னை வழி நடத்தியது கைவிடுவதற்காக அல்ல, உன்னை உயர்த்துவதற்காக என்று நம்பிக்கையோடு இரு. நீ வாழும் சமூகம் உன்னை கைவிட்டாலும் நான் உன்னை ஒருபோதும் கைவிட மாட்டேன். உன்னை காப்பாற்றி உயர்த்துவேன். ஏன்னா நீ என் செல்ல பிள்ளை. மகனே, மகளே, பயம் வேண்டாம். போராட்டத்தை விட்டுவிட்டு என்னையே சார்ந்திரு. உன்னுடனேயே நான் இருப்பேன். சஞ்சலம் மட்டும் பட்டுவிடாதே. மனதை அமைதியாக வைத்துக்கொள். உன் குருவையும் கடவுளையும் மட்டுமே சார்ந்திரு. மற்றவர்கள் யாரையும் நம்பாதே, சார்ந்திருக்காதே. ஒவ்வொரு துன்பத்தின் போதும் உன் நாமமே என்னை சுற்றியுள்ள கவசமாக இருக்கும். உன் நினைவே என் சுவாசமாக இருக்கும். உன் அருள் வலிமையாக இருக்கிறது. நீ விரும்புவது உனக்கு கிடைக்கப் போகிறது. எந்த பொருள் வேணும்னு நினைக்கிறாயோ அந்த பொருள் உன் கைக்கு வரப்போகிறது. உன் வழி நல்ல வழியாக இருக்கும் போது அனைத்தையும் நான் பார்த்துக் கொள்கிறேன். நீ மற்றவரிடம் பெற்ற அவமானங்களை விட அவர்கள் உன்னிடம் பெறப்போகும் யாசகம் அதிகம், அதிகம் தங்கமே. நீ அவர்கள் முன் வாழ்ந்து காட்டப் போகிறாய். நீ ஏழையாக இருந்தாலும் மனதில் பணக்காரனாக இருக்கிறாய். பணக்காரனாக ஆன பின்னும் நடத்தியில் ஏழையாக இருக்கிறாய். கர்மங்களை குறைத்து கொள்ள வழி அதை தைரியமாக அனுபவிப்பதே. அதை அனுபவிக்கும் சக்தியை நான் உனக்கு கொடுக்கிறேன். அது துன்பம் என்ற எண்ணமே ஏற்படாமல் இருக்கும். நீ வாழ்க்கையில் உயரும் நேரம் வந்துவிட்டது. இனி நீ செல்லும் பாதை வெற்றி பாதை. அதில் வெற்றி கனியை சுவைக்கப் போகிறாய். நீ நினைத்தது நடக்கும் நேரம் வந்துவிட்டது. இனி நீ செல்லும் பாதை வெற்றி பாதை. வெற்றி உனதே. தருவதற்கு நானும் பெறுவதற்கு நீயும் தயாராக இருக்கின்ற நிலையில் மனதை அடக்கி ஒருநிலைப்படுத்தி முழுவதுமாக உன் மனதை என் மீது திருப்பு. உனக்குரிய ஏற்ற காலத்தில் அனைத்தையும் சரி செய்து விடுவேன். உனக்கு என்ன வேண்டும் என்பது நீ சொல்லித்தான் தெரிய வேண்டுமா? உனக்கு ஆசீர்வதிக்கப்பட்டதை தராமல் எங்கே போகப் போகிறேன்? உனக்கான வரத்தை தந்து விடுவேன் தங்கமே. உனக்கான வரத்தை தந்து உன் வீட்டின் முன்னே நின்று விட்டேன். அதனால்தான் நான் சொல்வது உண்மை என்று கேட்டுக்கொள். உன்னை அளவைத்தவர்கள் முன்பு எழ வைக்கப் போகிறேன். உன்னை அளவைத்தவர்கள் வருந்த போகிறார்கள். உன் மனதை அமைதியாக வைத்துக்கொள். மனதில் சூறாவளியை அனுமதிக்காதே. திரும்பவும் சொல்கிறேன், மனதில் சூறாவளியை அனுமதிக்காதே. வெகு விரைவில் அனைத்து காரியங்களிலும் வெற்றி கட்டும் நேரம் இது. நம்பிக்கையோடும் பொறுமையோடும் காத்திரு. உன் வாழ்க்கையில் இதுவரை நீ பயணம் செய்த பாதையை பார்த்து கொண்டுதான் இருக்கிறேன். சந்தோஷம் நிம்மதியை விட கஷ்டமும் கண்ணீரும் இருப்பது என்னால் உணர முடிகிறது. அதற்கு நான் நிச்சயம் நியாயம் வழங்கப் போகிறேன். பிறர் உன்னை கேலி பேசுகிறார்கள். பிறர் உன்னை குறை கூறுகிறார்கள். பிறர் உன்னை அவமரியாதை பார்க்கிறார்கள் என்றெல்லாம் கவலைப்படாதே. அவர்களுக்கெல்லாம் ஒரு புன்சிரிப்பை தவிர வேறு எதுவும் காட்டாதே. எழுந்து கால் ஊன்றி நில். உன்னால் முடியும், உன்னால் மட்டுமே முடியும். நிச்சயமாக நீ சாதிக்கப் போகிறாய். நீ சிந்தும் கண்ணீர் மற்றும் வழிகளை நான் உணர்ந்து கொள்கிறேன் தங்கமே. வேறு எவரும் உனக்கு தீங்கு செய்ய விடமாட்டேன். என் அனுமதி இல்லாமல் எதுவும் நடக்காது. உன் வேண்டுதல் வீண் போகவில்லை. அதற்கு பதில்கள் கூடிய விரைவில் வந்து சேரப்போகிறது. அதுவரை உன் பிரார்த்தனையை செய்து கொண்டே இரு. உன்னை கண்காணித்துக் கொண்டுதான் இருக்கிறேன். உன் தேவையை பூர்த்தி செய்கிறேன். மனம் தளராது விழிப்புடன் இருந்து வா.
என் மீது கொண்ட நம்பிக்கை வீண் போகாது தங்கமே. நான் ஒன்று சொல்லுகிறேன் கேட்டுக்கொள். நம் சாயப்பா பல கோடி மக்களின் மனதில் தெய்வமாக மட்டுமல்ல, குடும்பத்தில் ஒருவராக இடம் பிடித்துள்ளார். அவரை முழுமையாக நம்பிக்கை அவளுக்கு நினைத்தது நடக்கிறது. நம்பிக்கையோடு பொறுமையாக காத்திருந்தால் அவர் நம் வேண்டுதல் அனைத்தும் நிறைவேற்றுவார். தங்கமே, நீ வாழ்க்கையின் சந்தோஷ உச்சிக்கு செல்லப் போகிறாய். நீ என்னிடம் கேட்டது எல்லாம் சரியா தவறா என்று யோசிக்காதே. அது இன்னும் ஒரு சில நாட்களில் உன் கையில் தவளப் போகிறது. உன்னுடைய நெடுநாள் துன்பம் விலகப் போகிறது. நல்ல செய்தி இனி உன் காதில் விழுந்து கொண்டே இருக்கப் போகிறது. நீ நினைச்ச வாழ்க்கை கிடைக்கப் போகிறது. உனக்கு துரோகம் செய்த உறவுகளை அடக்கும் நேரம் வந்துவிட்டது. அதனால் தான் கூறினேன், உன்னை அள வைத்தவர்கள் முன்பு எழ வைக்கப் போகிறேன். உன்னை அள வைத்தவர்கள் எப்படி இருக்கப் போகிறார்கள் என்று மட்டும் பார். நிச்சயமாக முதலில் வந்து மன்னிப்பு கேட்பார்கள், வருந்துவார்கள். நீ உடைந்து போகாதே தங்கமே. நீ விரும்பாதவரை நான் யாரை தரணுமோ அவர்களை மட்டும்தான் உன்னிடம் தருவேன். நடப்பதை பார்த்து பயப்படாதே. நான் உன்னை கைப்பிடித்து அழைத்து செல்லப் போகிறேன். நீ எப்படி இருக்கணும், என்ன செய்யணும்னு நான் உனக்கு சொல்லிக்கொண்டே தான் இருப்பேன். நான் கொடுப்பதை எல்லாம் நன்மைக்கே என்று நினைத்து வாங்கிக்கொள். நீ செல்லும் இடங்களுக்கு உனக்கு முன் நான் அங்கு காத்து இருப்பேன் தங்கமே. எதையும் சரியாக நடக்கச் செய்வேன் தங்கமே. நீ எதற்கும் பயப்பட தேவையில்லை. வெற்றி நிச்சயம். விரைவில் உயர்ந்து நிற்கப்போகிறாய். இல்லாத ஒன்றிற்காக, நிலைக்காத எண்ணங்களுக்காக ஏன் வருத்தப்பட்டு கொண்டிருக்கிறாய்? நடப்பதை எல்லாம் நன்மைக்கே என்று நம்பிக்கையோடு செயல்படு. நான் உன்னிடம் பலமுறை கூறிவிட்டேன். ஏன் இதை உன் சாயப்பா அடிக்கடி சொல்கிறேன்னா, உன் வருத்தம் உன்னை தடுமாற வைக்கிறது. அந்த தடுமாற்றம் உனக்கு பயத்தை தருகிறது. பயமே உன்னை, உன் முகத்தை இறுக்கமாக்கி பார்ப்பவர்களுக்கு உன்னை ஒரு நோயாளியாக காட்டி கொடுக்கிறது. நம்பிக்கை இன்றி ஏன் இப்படி ஒவ்வொன்றையும் மனதிற்கு உகந்ததாக ஏற்றுக்கொள்ளாமல் மன உளைச்சல்கள் தரும் விஷயங்களை தேர்வு செய்து தத்தளிக்கிறாய்? நான் அடிக்கடி கூறுவது எதற்கும் வருந்தாதே. நான் அடிக்கடி கூறுவது எதற்கும் கலங்காதே. நான் அடிக்கடி கூறுவது தைரியமாக இரு. நான் அடிக்கடி கூறுவது நம்பிக்கையோடு இரு. உனது நேர்மையான செயலுக்கும் உழைப்பிற்கும் பலன்கள் என்றும் வீணாகாது. பலன்கள் வெற்றி தரும். கவலைப்படாமல் உன் கடமைகளை செய். உனது காரியம் நிச்சயம் கைகூடும். உன் வெற்றிக்கு மிகப்பெரிய செயல் உன்னுடைய ஒரு சவால், ஒரு படிக்கட்டுத்தான். நான் கூறியதை நன்றாக மனதில் பதிய வைத்துக்கொள். பாரத்தை என் மீது விட்டுவிடு. பலனை எதிர்பார்க்காமல் கஷ்ட நஷ்டங்களால் கலங்காமல் போய்கொண்டே இரு. உன் கையை பலமாக நான் பிடித்து கொண்டுள்ளேன். திசை தெரியாமல் போய்விட மாட்டாய் நிச்சயம். என்னுடைய கையை பற்றி கொண்டே வா. உன்னை அப்பா நான் வழி நடத்தி சொல்கிறேன். நீ எதை எதிர்பார்த்திருக்கிறாயோ அது உன்னை தேடி வரப்போகிறது. உன்னை அழ வைத்தவர்கள் முன்பு நான் எழ வைக்கப் போகிறேன். உன்னை அழ வைத்தவர்கள் மன்னிப்பு கேட்பார்கள், வருந்துவார்கள், மண்டியிடுவார்கள். நிச்சயம் நடக்கும். நல்லது நடக்கும். நல்லது மட்டுமே நடக்கும். அது நன்மையாகவே இருக்கும். ஓம் சாய்ராம்.